உங்களுக்கு ஈவினிங் டைமில் வாக்கிங் பண்ணுற ஹேபிட் இருக்கா, அப்போ இந்த இடம் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிளேஸாக இருக்கும். இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிடில்ஸ் இருக்க புழல் லேக் தான். நீங்கள் எப்பப்போலாம் அவுட்டோர் வாக்கிங் பண்ணணும், அவுட்டோர் ரன்னிங் பண்ணணும்னு தோணுதோ, அப்போ இந்த இடத்துல வந்து நான் ரிலாக்ஸ்டாக பாட்டு கேட்டு நான் வாக்கிங்கோ இல்லை ரன்னிங்கோ பண்ணுவேன். இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்டெச் ஃபுல்லாக வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். சொல்ல போனால் இந்த இடமே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இங்கே இருக்க சீனரிஸை பார்த்துட்டு அப்படியே மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாலியாகவே வாக்கிங் போகலாம். அதே நேரத்தில் வாக்கிங் வந்து ஒரு ஈஸியான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் எவ்வளோ ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். என்னோட வெயிட் 130 கேஜிக்கு மேலே இருக்கும்போது நான் வாக்கிங்கில் தான் என்னோட ப்ராக்ரஸே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இடத்துல ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கங்கே ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதனால் நல்ல ஷூ யூஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல வாக்கிங். அந்த 30 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணல தான் வந்தேன். நடுவில் போர் அடிச்சு லைட்டாக ரன்னிங் பண்ண, வாக்கிங் முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் அப்போ தான் பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு போஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்டை டேக் பண்ணி வாடா வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.